மனித மனிதன் மனிதே ஆளுவது வந்து தண்டனை அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு மாநகராட்சி சார்பாக செயல்படுகிற அந்த தூய்மை பணி சார்பாக செயல்படுகிற அந்த நிகழ்வுகள் நடக்குதுன்றதான் எங்களுடைய கேள்வி. நிர்வாக குறைபாடு தாண்டி அது ஒரு அதுக்குள்ள ஒரு சாதியம் இருக்குது என்பதை திராவிட முன்னேற்ற அரசு உணர்ந்திருக்கு. எல்லாத்தையுமே சட்டத்தை கொண்டு மாற்றிவிட முடியாது, அரசை வைத்து மாற்றிவிட முடியாது. நான் பண்ண மாட்டேங்கிற தனி மனித உளவியல் மாறாதவரை இந்த சட்டமும் மாறாது, மாநகராட்சியும் மாறாது. செம்மஞ்சேரி எழிலகர் போன்ற நகரங்களில் வசிக்கிற அதிகபட்ச பூர்வ குடிமக்கள் சென்னையில் வாழ்ந்ததாகவும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், அப்படி கொசு மற்ற எல்லா பிரச்சனையும் இருக்குது அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் சைட்லேருந்து. ஆனால் இன்னை வரைக்கும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனால் அது வந்து ஒரு கனவு திட்டம் மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர்கள் வாழ்வாதாரமாக ஆண்டாண்டு காலமாக இந்த நகரப்பகுதியிலே வாழ்ந்தவர்கள் அப்புறப்படுத்தக்கூடாதுங்கிற வாதத்தை தான் இந்த அரசு வச்சு சுப்ரீம் கோர்ட்டில். ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சா பார்த்து, நீங்கள் அங்கே இருக்க ஆக்கிரமிப்பாளருக்கு ஆதரவாக இருக்கலாம்னு கேள்வி வெட்டுச்சு, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ அடுக்குமாடு குடியிருப்பு என்பது திராவிட கட்சிகளான திமுக அதிமுக தான் சார் கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் குடிசை மாற்று வாரியம் அடுக்குமாடு வாரியம்னு இந்தியாவில் எங்கேயுமே இல்லாமல் அந்த மக்கள் வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கலாம், மறந்துடாதீங்க. இல்லை சார், இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்களா, எங்களுடைய கல்வியிலேருந்து எங்களுக்கு வந்து தொழில் சார்ந்து எல்லாமே பாதிக்கப்படுது. இல்லை, குறை சொன்னால் அந்த குறையை நாங்கள் ஏற்றுக்கிறோம், சரிசையை பார்க்குறோம். விட்னஸ் திரைப்படம் வந்து சமூகத்தில் இன்னும் அள்ளப்படாத அழுக்காக இருக்கிற, இல்லை என்றால் துடைத்தெறியப்படாத அழுக்காக நாமெல்லாம் விரும்பி ஏற்றுக்கொண்டிருப்பதை விட நம்முடைய மனநோய்க்கு மன இறுக்கத்துக்கு ஆளாக இருக்கிற சாதிய படிநிலையில் கடைசியாக இருக்கிற மணமல்லு தொழிலாளர்கள் குறித்தான ஒரு ஆவணப்படம் என்பதை விட சமூகத்தை சரி செய்வதற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல படைப்பாக பார்க்குறேன். ஏன்னா இங்கே இந்தியாவில் இன்னும் பெரிதாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற, இன்னும் பாதிக்கப்படுகிற சாதிய படிநிலை குறித்து, அதில் குறிப்பிட்ட சாதியை மட்டுமே மலால முடியும் என்கிற தொடர்ச்சியான இருக்கக்கூடிய பல சமூக போராட்ட சட்டங்கள் வந்தாலும் தனிமனிதனுடைய மனநிலை மாறாத வரை நிற்கக்கூடிய யதார்த்த களம் மாறாது என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறது. இயக்குனர் வினோத் அவர்களுடைய மிக நேர்த்தியான படைப்பும், பெருமரியாதைக்குரிய தோழர் ரோஹிணி அவர்களுடைய நடிப்பும், சத்தார ஸ்ரீநாத்தருடைய அவர்கள் நடிப்பும், தோழர் சண்முகராஜன், தோழர் செல்வா அவருடைய மிக யதார்த்தமான படைப்பு இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பாடமாக இருந்திருக்கிறது. ஏன்னா இந்தியாவில் இன்றைக்கி எத்தனையோ சவால்கள் நம்ம பார்த்துருப்போம். என்னை பார்த்து யாராவது ஒருத்தர் வந்து நீ படிக்கலை முட்டாள் அப்படின்னு சொன்னால், தனிப்பட்ட ராஜீவ்காந்தி அவரை விட ஒரு டிகிரி படித்து மேலே வந்து நான் உன்னை விட படிச்சிட்டேன் பாரு அப்படி என்பதை நிரூபிக்க முடியும். என்னை பார்த்து ஏழையானவன், நீ ரொம்ப வர்க்கத்தில் பின்தங்கி இருக்க, நீ ஏழை குடியானவன் என்று சொன்னால் நானும் உழைத்தோ இல்லை என்றால் லாட்டரி சீட்டு அடித்து கூட இல்லை கடன் வாங்கி கூட பணக்காரனாக ஆகி உன்னை விட நான் பணத்தில் உயர்ந்தவன் என்று நிரூபிக்க முடியும். என்னை பார்த்து நீ இந்த சாமியை கும்பிடுற, இதை விட இன்னொரு சாமி இன்னொரு மதத்துடைய கடவுள் பெரிய மரக்களை கொடுக்குது, பெரிய நம்பிக்கையை கொடுக்குதுன்னு என்னுடைய கடவுளை பார்த்து என்னுடைய மதத்தை பார்த்து எல்லாம் செய்தால் நான் மதம் மாறி இதோ உன்னுடைய நீ கும்பிடுகிற சாமியை நான் கும்பிடுகிறேன் உணவுக்கு உயர்ந்தோம் என்று சொல்ல முடியும். நான் வாழுகிற ஊரை பார்த்து உன் ஊர் துர்நாற்றமாக இருக்கிறது, உன் ஊர் சரியில்லை, நீ இந்த ஊரால் தாழ்த்தப்பட்டவன் சொன்னால் நானும் ஊர் மாறிக்கொள்ள முடியும். என் நாட்டை பார்த்து இந்த நாடு சரியான நாடு இல்லை, இந்த நாடு ரொம்ப இழிவான நாடுன்னு யாராவது கொச்சப்படுத்தினா நான் நாடு மாறிக்கொள்ள முடியும். ஆனால் என் சாதியை பார்த்து நீ இந்த சாதிக்காரன் இந்த இழிதொழிலை செய்கிறா என்று யாராவது சொன்னால் உலகத்தில் இங்கே மட்டும்தான் நான் சாதி மாறிக்கொள்ள முடியாதுங்கிற அவல நிலை இருக்கிறது. இது ஆளுகிற அரசுகளுடைய சட்டங்கள் மட்டும் பார்த்தாது, அதற்கு மாறாக கஸ்டமரி ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிற பழக்க வழக்கத்திற்கக்கூடிய மனிதருடைய மனநிலை மாற வேண்டும். தனியொருவன் மாறாதவரை இதை மாற்ற முடியாது என்பது தான் இந்த படைப்பு சொல்கிறது. இதுக்கு தொடர்ச்சியாக உழைத்த பொதுவுடைமை தோழர்களும் சமூகத்தில் தொடர்ச்சியாக இயங்குகிற இடதுசாரி தோழர்களாக இருக்கக்கூடிய பல பொதுவுடைமை இயக்கங்களும், தந்தை பெரியாருடைய வழி நிற்கிற பல திராவிட இயக்கங்களும், பெரியார் அமைப்புகளும், ஆனால் அம்பேத்கருடைய எழுத்தும் பேச்சும், பேராசான் மார்ச்சுடைய எழுத்தும் பேச்சும், அறிவாசான் தந்தை பெரியாருடைய எழுத்தும் பேச்சும் பல வகையில் மாற்ற முயற்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிருக்கோம். இது இன்றைக்கே மாறும், நாளைக்கே மாறுன்றா சொல்லிவிட முடியாது. 2000 ஆண்டுகால அழுக்கு தொடர்ச்சியாக இப்போது மாற வேண்டும். அதற்கு அதிகாரத்தில் இருக்கிற பல அமைப்புகள் தொடர்ந்து உழைக்கிறது. இன்னும் விளிம்புநிலை மக்கள் தங்களுடைய சாதி அடையாளங்களை துளைத்து எப்படியாவது எரிய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நியாயமான, இன்னும் இல்லைன்னு சொல்ல உரிமையான அந்த போராட்டத்தை இந்த படைப்பு மிக வலியோடு, மிக உரிமையோடு, உணர்வோடு பதிவு செய்திருக்காக நான் பார்த்துருக்கேன். சார், சென்னை மாநகராட்சி வந்து திமுக மேயர் இருக்காங்க, திமுக தலைமையில் தான் இருக்கு. ஆனால் சென்னை மாநகராட்சியிலே இது போன்ற நிகழ்வுகள் வந்து சமீபத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கு. இதை தடுக்க
என்ன நடவடிக்கை எடுக்க போறோம் சார்? நாட் ஓன்லி சென்னை மாநகராட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூடிய எல்லா மாநகராட்சியும், இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநகராட்சியும், இது சென்னை மட்டும் விதி விலக்கல்ல, எல்லாம் சொல்லிடுறேன், கேள்வி உள்வாங்கியிருக்கேன் நான் சொல்கிறேன். சென்னை மாநகராட்சி மட்டும் இல்லை, அண்ணன் அப்பர்கண்ட் எடுத்துக்கிறேன், மதுரை மாநகராட்சியும் திமுக தான் ஆளுது, திருநெல்வேலி மாநகராட்சி திமுக ஆளுது. இங்கே தனியொரு சட்டங்கள் வந்து ஒரு அரசு செஞ்சுருக்கு, சட்டங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசோ இல்லை அதிமுக அரசோ, ஏன் பல மாநிலங்களில் பாஜக அரசு கூட செஞ்சுருக்கு. தனியோடு மாநிலுடைய இந்த சாதி தான் மனம் அள்ள வேண்டும்ங்கிற 2000 ஆண்டுகால அழுக்கு, இந்த சாதி தான் ஸ்தானம் பண்ணணும், இந்த சாதி தான் வந்து அதை தீர்த்து கழிக்கணும், இந்த சாதி தான் வேலை ஒன்று 2000 ஆண்டுகால அழுக்கு உங்கள் வீட்டிலையும் என் வீட்டிலையும் இணையிருக்கு. இது வந்து வெறுமனே சட்டம் சார்ந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, இங்கே தீண்டாமையை பார்க்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை, எத்தனையோ ஜனநாயக இயக்கங்கள் அதை போராடுறோம், ஆனால் தெருவில் இன்னும் தீண்டாமை பார்க்கப்படுது. எல்லாத்தையுமே சட்டத்தை கொண்டு மாற்றிவிட முடியாது, அரசை வைத்து மாற்றிவிட முடியாது. அதற்கு மாறாக தனி மனிதருடைய பிரிச்சுவல் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை சார்ந்த மத பிரச்சாரங்கள், சாதிய பெருமை இல்லாத மத பிரச்சாரங்கள் தான் பல மதங்களே வந்துச்சு. அதோடைய தொடர்புடைய இது தான் எங்களுடைய பார்வைக்கு வருகிற, மாநகராட்சியுடைய பார்வைக்கு வருகிற, இல்லையென்றால் அதிகாரத்தில் செய்யக்கூடிய இடத்தில் வருகிற எல்லா இடத்துலையும் நிர்வாக குறைபாடு தாண்டி அதுக்குள்ளே ஒரு சாதியம் இருக்குது என்பதை திராவிட முன்னேற்ற கழக அரசு உணர்ந்திருக்கு. அதனால தான் இந்தியாவில் எங்கேயும் இல்லாமல் சேப்பாக்க தொகுதியில் அப்புறம் மரியாதைக்குரிய எங்களுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்களுடைய தனிப்பட்ட முயற்சியில் கூட ஒரு எடுத்துக்காட்டு தான், இன்னும் எல்லாத்தையும் சாதிச்ச முடிஞ்சதால் இன்னும் சாதிக்க முடியலை. நாங்கள் சாதிப்பதற்கான தொடக்கத்தை எடுத்திருக்கோம், இன்னும் சொல்கிறோம் இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ள சாதிக்க முடியுமானா, யதார்த்தத்துக்கு ஒத்து வராத ஒன்று தான் அது. 2000 ஆண்டுகால அழுக்க, இந்த சாதி தான் மலம் அல்லன்னு, இந்த சாதி தான் பிஎல்னு, இந்த சாதி தான் கருவறைக்கில் இருக்கணுங்கிறது 2000 ஆண்டு அழுக்க திராவிட இயக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துருக்கிறது. நாங்கள் வெற்றி பெற்றமானா உறுதியாக வெற்றி பெறலை, இன்னும் 2000 ஆண்டுகால போராட்டம் கூட இருக்கலாம். அதோடைய எடுத்துக்காட்டு தான் நீங்கள் சென்னை மாநகராட்சியில் குறிப்பிட்ட ஒரு எடுத்துக்காட்டாக நான் பார்க்குறேன் சார். இப்போ வந்து இந்திய தண்டனை சட்டம் என்ன சொல்லுங்கன்னா, மனிதன் மனிதே அழுவது வந்து தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை வந்து ஒரு மாநகராட்சி சார்பாக செயல்படுகிற, அந்த தூய்மை பணி சார்பாக செயல்படுகிற அந்த நிகழ்வுகள் நடக்குதுன்றதான் எங்களுடைய கேள்வி. இல்லை நீங்கள் வந்து அந்த தவறை வந்து மாநகராட்சி செய்தா? இல்லை நீங்கள் வந்து உங்களோட அக்கறை எனக்கு புரியுது, நானும் உங்கள் பக்கம் நின்று தான் பேசுகிறேன். இது ஆளுகளை கட்சியாக இருக்கக்கூடிய பெரும் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதல்வர் உங்கள் பக்கம் தான் பேசுகிறாரு. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த சமூகத்தில் மட்டும்தான், இந்த சாதி மட்டும்தான் மலம் அல்லன்னு அப்படிங்கிற ஒரு, அதாவது பிரம்மனுடைய காலில் பிறந்தவன் இல்லை, காலுக்கு கீழே பிறந்த பஞ்சமனாக இருக்கிற இந்த சமூகம் தான் மலம் அல்லனுங்கிற ஒரு படிப்பணி இருக்கக்கூடிய சமூகம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிற்க முடியும், ஒரு நாளில் வந்து இது வந்து ஒட்டுமொத்தமாக பூட்டு போட்டுக்கிற நிகழ்வாக அரசு எந்திரங்களை வைத்து சரி செய்ய முடியும், சட்டம் தான் சொல்லுது. மேல்வல் கேஞ்சிக்கு வந்த பின்னாடி மலம் அள்ளக்கூடாதுங்கிறது, ஆனால் ஒவ்வொருடைய படிப்பினையும் இந்த சாதிக்கார தான் மலம் அள்ள முடியுங்கிறது. ஏன்னா வந்து இருக்கக்கூடிய பல தொழில்கள் இருந்தாலும் இன்னும் சமூகத்தில் ஏற்றத்தாளோடு இருக்கிறதான் தொழில் தான், அதை படிப்படியாக அதை கீழே கொண்டு போவதற்கு குறைப்பதற்கு இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சியில் இருக்கிற மாதிரி தனியொரு மனிதன், ராஜீவ்காந்திங்கிற தனி மனிதன் கேள்வி கேட்குற நீங்கள், நான் இங்கே பார்க்குற எல்லாரும் அந்த சாதியில், எனக்கும் சாதி இருக்குது, இந்த சாதிக்கில் வந்து நான் பண்ண மாட்டேங்கிற தனி மனித உளவியல் மாறாத வரை இந்த சட்டமும் மாறாது, மாநகராட்சியும் மாறாது. செம்மஞ்சேரி, எழிலகர் போன்ற நகரங்களில் வசிக்கிற அதிகபட்சம் பூர்வகுடி மக்கள் சென்னையில் வாழ்ந்ததாகவும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், அப்படி கொசு மற்ற எல்லா பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் சைட்லேருந்து. ஆனால் இன்னைய வரைக்கும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனால அது வந்து ஒரு கனவு திட்டம் மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த படமும் எந்த கனவு திட்டத்தை பிடிஆர் பழனிவேல் மன்னிக்கணும், நீங்கள் இல்லை பொட்டிக்கலாக கேட்கலாம், பொட்டிக்கலாக ரியாக்ட் பண்ணுறேன். எந்த செம்மஞ்சேரியை இங்கே குடியேற்றத கனவு எஸ் எந்த திட்டத்தை திட்டத்து பேர் தெரியாமல் பேச வேண்டாம், நண்பர் தெரியாமல் பேசுகிறீங்க. குடிசை மாற்று வாரியம் என்பது இந்தியாவிலேயே பெருமரியாதைக்குரிய முத்தமிழர்கள் கலைஞர் அவர்கள் எந்த மாநிலமும் செயல்படாத போது குடிசைகள் வாழ்கிற மக்களுக்கு அந்த இடங்களில் சென்னை என்கிற ஊருக்குள் முதல் குடிசை மாற்று வாரியத்தை அறிமுகம் செய்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திட்டத்தை தான் பெருமரியாதைக்குரிய நிதித்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் ராஜன், அது ஒரு புரட்சிகரமான திட்டம்னு நாங்கள் இப்போவும் கொண்டாடுறோம். ஏன்னா இங்கே ஆதி திராவிட சமூகத்திற்கான இருக்கிற இடத்தை உறுதி செய்யும் போது 2 சென்ட் நிலத்தப்பட்டாக உறுதி செய்யலாம், அந்த இடங்களில் காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்ற கலைஞருடைய அந்த திட்டம் தான் பிற்பாடு பெருமரியாதைக்கு இந்திரா காந்தி அவர்களால் இந்தியா முழுக்க அறிமுகம் செய்யப்பட்டாச்சு. அந்த முதலில் வீடு கொடுக்கப்பட வேண்டும், அவர்கள் சாதியால் ஒடுக்கப்படுகிறார்கள், அவருக்கு வீடு கொடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த திட்டத்தை தான் அவர் புரட்சிகர திட்டம்னு சொன்னாரே ஒழிய, நகரங்களிலிருந்து முடிச்சிடுறேன் கேளுங்க மூலம், இப்போ நீ உள்வாங்கிக்கணும்ல, நீங்கள் புரிதல் இல்லாமல் ஒரு கேள்வியை தனிப்பட்ட நீங்கள்
நீங்கள் கேட்கும்போது நான் பதில் சொல்லாட்டா திமுக பதில் சொல்ல நினைப்பேன். செம்மஞ்சேரியில் போய் இங்கேருந்து நகரங்கள்லேருந்து அதாவது புறநகருக்கு போனதை புரட்சிகரம் சொல்லலை சரிங்களா. இங்கே அடுக்குமாடி குடியிருப்புகளாக சென்னைக்குள் இருக்கக்கூடிய இங்கே சென்னைக்கில் எத்த சென்னைக்கில் மட்டும் ஏறத்தால 82 திட்டங்கள் இருக்கு. நான் சொல்லிடுவா, எக்மோரில், சைதாப்பேட்டையில், இங்கே புரசவாக்கத்தில், இப்போ ஏன் சொல்லப்படும் எக்மோருடைய சட்டமன்ற மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பரந்தாமனவர்கள் வாழ்விடம் இல்லாமல் வாழ்கிற நகரங்களுக்கு வாழ்கிறவர்களுக்கான நகரிய திட்டங்கள் பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ வாய்ப்பு இருந்தால் ரெட் பிசிங் கூட வரட்டும், ரெண்டு பேரும் போகும், புரசபாக்கத்து பக்கத்தில் தானா தெரில திட்டம் இருக்குது, இங்கேயும் திட்டம் இருக்குது, அங்கேயும் கொசுக்கடி இருக்குன்னா எல்லாரும் கொசுக்கடி இருக்குது, அது நிர்வாக பிரச்சனை. அது கொள்கையோடு இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் வைக்காதீங்க. இல்லை இல்லை அப்படி இல்லை சார், சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது குடிசை மாற்று இல்லை இல்லை அவர் முக்கியமாக கேட்கட்டு விடுங்க. இப்போ அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய வாழ்வு இப்படி இருக்கு, ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தோம், எங்களுடைய வாழ்வு வேற மாதிரி இருந்துச்சு, நாங்கள் சென்னையை ஒட்டி இருந்தோம், சென்ட்ரலை ஒட்டி இருந்தோம், ஆனால் இப்போ வந்து எங்களுடைய வாழ்க்கை வந்து இப்போ வேற மாதிரி இருக்கு. அது இது வந்து தொடர்ந்துட்டு தானே இருக்கு. 2021 அற்புறப்படுத்தக்கூடாது, அவர்கள் வாழ்வாதாரமா ஆண்டாண்டு காலமா இந்த நகரப்பகுதியிலே வாழ்ந்தவர்கள் அப்புறப்படுத்தக்கூடாது. நீங்க அங்கே இருக்க ஆக்கிரமிப்பாளருக்கு ஆதரவாக இருக்கலாம்னு கேள்வி வெட்டிச்சு, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. நாங்கள் அந்த இடத்துலையும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களின் நிலம் அவர்களுக்கு ஆரியபுரத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தான் அந்த நிலம் கொடுக்கப்பட வேண்டும்ங்கிற வாதத்தை தமிழ்நாடு அரசு வச்சுது சரிங்களா. அடுக்குமாடி குடியிருப்பு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத போது இங்க மட்டும்தான் குடிசையில் இருக்க ஒருத்தரை தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க பார்க்க பட்டணம்பாக்கம் ஆகட்டும், நீங்க பார்க்குற காசிமேடு ஆகட்டும், இங்க ஏறத்தால 88 குடிசை மாற்று வாரியங்கள் சொந்த இடத்துலயே இருக்கு. ஒரு இங்கே தான் இருக்குது. நீங்கள் சரியாக பயன் பண்ணி கேட்டால் பதில் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு கற்பக உத்தரவு கேட்க வேணாம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் குடிசை மாற்று வாரியம் அடுக்குமாடி வாரியம்னு இந்தியாவில் எங்கேயுமே இல்லாமல் அந்த மக்கள் வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கலாம் மறந்துடாதீங்க. இல்லை சார் அது கேட்கல, சரியா என்ன உங்களை உள்ள இல்லை உங்க சொல்லி கேட்டுருங்க நீங்கள். ஐயா இல்லை அது இல்லை சார், இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்களா, எங்களுடைய கல்வியிலேருந்து எங்களுக்கு வந்து தொழில் சார்ந்து எல்லாமே பாதிக்கப்படுது. நான் இப்படி சொல்லுங்க, இல்லை இல்லை நீங்கள் இப்படி கேளுங்க, நீங்கள் இப்படி கேட்கலாம். அதாவது புரசைவாக்கத்திலிருந்தும் பாரிஸில் இருந்தும் பல குடிசை மாற்று வாரியங்களில் பல பேருக்கு செஞ்சு கொடுத்துட்டீங்க, ஆனாலும் குறிப்பிட்ட மக்கள் செம்மஞ்சேரிக்கும் இருந்து நகர்ப்புறத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி போயிருக்காங்களே, அங்கே போன பின்பு அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதுக்காக ஒரு குரல் இருக்கு, அதை எப்போ சரி செய்வீங்க? எவ்வளோதான் கேள்வி, இது நேரடியாக கேட்கலாமே. ஏங்க நீங்கள் தான் மாடி கட்டினீங்க, நீங்கள் தான் வீடு கட்டினீங்க, ஏன் சுற்றி கேட்கணும், கேள்விதானே, இல்லை கேள்விதானே. அந்த கேள்வி குறித்து ஏற்கனவே அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அரவிந்தன் அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு சிறப்பு திட்டங்கள் சிறப்பு வேலை வாய்ப்புகளை உண்டு செய்வோங்க இது இருக்குது. அந்த குரல்கள் இன்னும் கவனிக்கப்படணும்னு திராவிட முன்னேற்றம் நம்புது சரிங்களா. நன்றிங்க.